ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம் பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்யறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் ரவையை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதான் அரைச்சு எடுத்தாச்சு இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பட்டர் வந்து நல்லா மில்ட் ஆகட்டும் இப்போது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரவையில் வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ நல்லா கூல் கூலாயிடுச்சு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் சேஃப்பில் ஒரு சேஃப் கொண்டு வந்துட்டோம் இதை வந்து ரெண்டு போர்ஷனாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சு இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஷேப் போட்டுக்கலாம் நான் சின்ன சின்ன ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் அரை கப் தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேஸ்டாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு பக்கத்தில் ப்ரெட் கம்ஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த குட்டி பைட்ஸை வந்து கார்ன்ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ப்ரெட் கம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த பைட்ஸை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு லைட் கோல்டன் பிரவுன் கலர் வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்க நல்லா முறு மொறுன்னு இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நமக்கு பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ